ஜோதிட சாகர சக்கரவர்த்தி ஏ எம் ராஜகோபாலன் கணித்து வழங்கும் ஆடி மாத ராசி பலன்கள். கன்னி குடும்பம். ராசிநாதனாகிய புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றனர். சனி பகவானின் வக்ரகதி சஞ்சாரம் நன்மை தராது. அஷ்டம ராசியில் உள்ள குருவினால் பிரச்சனைகளே ஏற்படும். ஆடி 13 தேதி சுக்கிரன் வக்ரகதியில் சென்றாலும் நன்மைகளே தந்திருள்வார். வருமானம் போதிய அளவில் இருப்பதால் பண பிரச்சனை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை. அஷ்டம ராசியில் குரு ராகு சேர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்த மிகவும் அவசியம். விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள், பணம் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியம். ஏனெனில் பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் உள்ளன. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் ஒற்றுமை குறைவும் ஏற்படக்கூடும். அடிக்கடி குடும்ப பிரச்சனைகளினால் மனதில் டென்ஷன் ஏற்படும். விவாக முயற்சிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையும். எதிர்பாராத செலவு ஒன்று 3 வாரத்தில் ஏற்படக்கூடும். ஆனால் சமாளிப்பதில் சிரமம் ஏதும் ஏற்படாது. உத்தியோகம். சென்ற மாதம் வரை ஜீவன காரகரான சனி பகவான் உங்களுக்கு ஆதரவாக நின்றவர். தற்போது வக்ரகதியில் திரும்பியுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதி குறையும். சக ஊழியர்களின் மறைமுக தொல்லைகள் மன நிம்மதியை பாதிக்கும். அன்றாட பொறுப்புகளில் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியமாகும். பணிகளில் தவறுகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிடுகின்றன. மேலதிகாரிகளின் கண்டிப்பும் கவலை அளிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னி ராசியினருக்கு ஏமாற்றமே மிஞ்சும். இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம். தொழில் மற்றும் வியாபாரம். லாபகரமாக நடந்து வந்த தொழிலில் திடீரென்று தொய்வு ஏற்படும். நியாயமற்ற போட்டிகள் அதிகரிக்கும். சந்தை நிலவரம் திருப்திகரமாக இருக்காது. மார்க்கெட் நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு நிறுத்திக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். சில்லறை வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதம் இது. புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். இடர் வரும் முன் எச்சரிக்கை செய்து காப்பாற்றுகிறது ஜோதிடம் எனும் அரிய கலை. கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். பொறுமை நிதானத்தை அவசியமாக கடைபிடிக்க வேண்டும். மாணவ மாணவியர். கன்னி ராசி புதன் கிரகத்தின் ஆட்சி வீடாகும். புதனுக்கு வித்யாகாரகர் அதாவது கல்விக்கு அதிபதி என்ற பெருமை உள்ளது. புதனின் சக்தியையும் அழகையும் போற்றி புகழ்கின்றன மிக புராதான ஜோதிட நூல்கள். வாழ்க்கையில் கல்வி மூலம் புகழ் பெற வேண்டுமாயின் ஜாதகத்தில் புதன் பலம் பெற்றிருக்க வேண்டும். அவர் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளதால் நல்ல முன்னேற்றம் காத்துள்ளது உங்களுக்கு. பெண்மணிகள். இம்மாதத்தின் முக்கிய பிரச்சனை அஷ்டம ராசியில் உள்ள குரு ராகு சேர்க்கையினால் ஏற்படும் ஆரோக்கிய குறைவே ஆகும். மாடிப்படிகளில் ஏறும் போதும் இறங்கும் போதும் குளியல் அறையில் நடக்கும் போதும் கால் நழுவி விழுந்துவிட சாத்தியக்கூறு உள்ளது. உங்களை பயமுறுத்துவதற்கு இதை கூறவில்லை. மாறாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதனை கூறியுள்ளோம். வருமுன் காப்பது ஜோதிடம். அதிக அலைச்சலை தவிர்ப்பது முக்கியம். பரிகாரம். காலை மாலை இரு வேளைகளிலும் 108 அல்லது 1008 முறைகள் ராமநாமம் சொல்லி வருவதும் எழுதி வருவதும் மிக சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் ஆடி 22 காலை முதல் 24 பிற்பகல் வரை. Thank you.